இப்ப தமிழ்நாடு கர்நாடகா இரண்டு மாநிலங்களுக்கு நடுவுல ரொம்ப முக்கியமான இஷூவா போயிட்டு இருக்கிறது வந்து காவேரி நதி மேல கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மேகதாது டேம் பத்தின இஷ்யூங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி அப்படிங்கறது தென்னிந்தியா பகுதியில ஓடக்கூடிய ஒரு முக்கியமான நதிங்க இந்த அதாவது தீபகற்ப இந்தியா பகுதியில கோதாவரி கிருஷ்ணா இந்த நதிகளுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு நதி அப்படின்னா காவேரின்னு சொல்லலாங்க காவேரி பாத்தீங்கன்னா குடகமலை பகுதியில கர்நாடகால உற்பத்தி ஆகுதுங்க கூர்க் டிஸ்டிரிக்ல உற்பத்தியாகி ஓடி வரக்கூடிய இந்த காவேரி நதி கேரளா பகுதியிலிருந்து வயநாடு பகுதியிலிருந்து கபனி அந்த ட்ரிபியூட்ரி தண்ணி வந்து கர்நாடகால ஜாயின் ஆகுதுங்க காவேரியோட சேருது கர்நாடகா மாநிலத்துல பாத்தீங்கன்னா காவேரினுடைய ட்ரிபியூட்ரிஸ் ஆன ஹேமாவதி ஹரங்கி அரக்காவதி ஷிம்ஷா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரிபியூட்ரிஸ் அதே நேரத்துல கேரளாவில இருந்து ஓடி வரக்கூடிய கபனி அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரிபியூட்ரிஸ் இந்த கர்நாடகா மாநிலத்துல வந்து ரொம்ப பெரிய டேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணராஜ சாகர் டேமும் கபனி டேமும் இந்த ரெண்டு டேம்ல இருந்து தான் வந்துங்க தண்ணி திறந்து விட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாடு பகுதிக்கு வந்து தண்ணி வந்து சேரும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிவசமுத்திரம் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவோம் அந்த காவேரி ஃபால்ஸ் அல்லது சிவசமுத்திரம் வாட்டர் ஃபால்ஸ் பகுதியை கடந்து அந்த காவேரி தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பிலி குண்டுலூர் அப்படிங்கிற பகுதியில என்ட்ராகுங்க அது என்ட்ரானதுக்கு அப்புறமா நம்ம ஹொகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறமா நம்ம மேட்டூர் வந்து வந்து தண்ணி அதுக்கப்புறம் எல்லா பகுதிகளுக்கும் காவேரி ரிவர் ஓடி வருங்க இந்த காவேரி ரிவர்ல இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய அந்த மேகத்தாது அணை பாத்தீங்கன்னா கிருஷ்ணராஜ சாகருக்கு கீழ் கீழ்பகுதியில கட்டுறதுக்காக பிளான் பண்றாங்க இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் பகுதிக்கு குடிநீரை வந்து சப்ளை பண்றதுக்கு ஒரு முக்கியமான வாட்டர் ஸ்கீமா இருக்க வந்து இந்த மேகதாது ப்ராஜெக்ட் தமிழ்நாடு ஏன் நம்ம அப்செக்ட் பண்றோம் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வரத்து இந்த டேம் அங்க கட்டும் போது கண்டிப்பா குறைஞ்சு போயிருங்க ஏன்னா நம்ம இந்தியாவில வந்து மழை பெய்யறது வந்து தென்மேற்கு பருவக்காற்று அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் அதிகமா பெய்யும் இந்த மேகதாது அணையை வந்து அங்க கட்டினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நீர் வரத்து கண்டிப்பா குறைஞ்சு போகுங்க தமிழ்நாட்டுல வந்து விவசாயம் அதிக அளவுல பாதிக்கப்படும் கடைநிலை பகுதிக்கு வந்து அந்த நீர் காவேரி வந்து போய் ரீச் ஆகாதுங்க நம்ம தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் முறையிட்டு இருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய நதிநீர் இணைப்பு திட்டம் வந்து ப்ரொபோசல்ல இருக்குங்க அதுல மெயினா பாத்தீங்கன்னா கோதாவரி காவேரி அந்த ஒரு லிங்கிங் ப்ராஜெக்டும் தாமிரபரணி நம்பியார் அந்த ஒரு ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்டும் பைப் லைன்ல இருக்குங்க இதுதான் வந்து கர்நாடகா தமிழ்நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய முக்கியமான இஷ்யூங்க தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடின்னு சொல்லலாங்க இந்த காவேரி அதனுடைய ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பவானி மோயார் அதுக்கப்புறமா இந்த பக்கம் அமராவதி அதுக்கப்புறம் நொய்யல் இதெல்லாம் வந்து முக்கியமான தண்ணி எல்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான மாவட்டங்கள்ல வந்து விவசாயம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவா இருக்கக்கூடிய தண்ணி தான் இந்த காவேரி தண்ணிங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைல் ரிவருங்க நைல் நதி வந்து வேர்ல்டுங்கஸ்ட் ரிவர்னு சொல்லலாம் ஆப்பிரிக்காவில லாங்கஸ்ட் ரிவர் சொல்லறாங்க இந்த நைல் ரிவர் வந்து ப்ளூ நைல் ஒயிட் நைல் ரெண்டு நைல் பேசுறாங்க இந்த ப்ளூ நைல் சொல்ற ரிவர் வந்து எத்தியோபிய நாட்டுல லேக் டானா அப்படிங்கிற ஒரு சின்ன ஏரியிலிருந்து உற்பத்தி ஆகுங்க ஒயிட் நைல் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கானுடைய கிரேட் லேக்ஸ் ரீஜன்ல நியர்பை விக்டோரியா லேக் அங்க அந்த தண்ணி வந்து ஆரிஜன் ஆகி ஓடுங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ப்ளூ நைலும் ஒயிட் நைலும் காத்தூம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல போய் அது கலந்துருங்க தான் வந்து நைல் ரிவரா வந்து மத்திய தரை கடல் அதாவது மெடிடேரியன் சி ரீஜன்ல போய் அது கடல்ல கலக்கும் இப்ப என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எத்தியோப்பியா நாடு அந்த ப்ளூ நைல் மேல வந்து ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை ஸ்டாப் பண்ணாங்க திருப்பியும் அதை ஸ்டார்ட் பண்ணிருக்க பண்ணிருக்காங்க சோ அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளான எஜிப்டும் சூடானும் அப்போஸ் பண்றாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் தண்ணி பிரச்சனையோ டேம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய வாட்டர்னுடைய லெவல் வந்து குறஞ்சி போயிரும் அதனால அதை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு நாடுகளும் அப்போஸ் பண்றாங்க அந்த டேமோட பேர் பார்த்தீங்கன்னா கிராண்ட் எத்தியோப்பியன் சயின்ஸ் டேம் ஸோ அந்த டேம் இப்போ வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டேமுங்க அடுத்ததுங்க மூணாவது முக்கியமான விஷயம் எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில இரண்டாவது அலையே இன்னும் வந்து முடியலங்க அதாவது கோவிட் கேசஸ் பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கேன் நம்ம இந்தியாவுல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து டெல்டா வேரியன்ட் பத்தி எல்லாம் பேசுறோம் இப்ப டெல்டா பிளஸ் பேசினாங்க இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாவுக்குள்ள இன்னும் வரல ஆனா பியூச்சர்ல வரப்போகுது சில நாடுகள்ல அது வந்தாச்சு எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது லாம்டா வேரியன்ட் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆல்பா காமா டெல்டா டெல்டா பிளஸ் இவ்வளவு பேசிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் லேம்டா வேரியன்ட் அது வந்து மியூட்டேட் ஆயிருக்கு இந்த லேம்டா வேரியன்ட் பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா அதாவது தென் அமெரிக்கா நாடுகள்ல பெரு நாட்டில் சிலி நாட்ல யுக்வேடர் எல்லாம் வந்து இப்போ நிறைய பேர்த்த வந்து அது பாதிச்சுக்கிட்டு இருக்குங்க இப்ப யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயும் இந்த லேம்டா வேரியன்ட் வந்து ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்குங்க சோ டபிள்யூஹெச்ஓ அதாவது உலக சுகாதார அமைப்பு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லேம்டா வேரியண்ட வந்து வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி மற்ற மத்த வெரைட்டிஸ் எல்லாத்தையும் வந்து வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்னைக்கு உலக நாடுகள்ல இந்த கோவிட் அப்படிங்கறது பேண்டமிக்கான சுச்சுவேஷன்ல இருக்கு பேண்டமிக் அப்படின்னா ஒரு டிசீஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஸ்பிரெட் ஆகிறதுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள்ல வந்து அங்க நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாச்சு மூவ்மெண்ட்டும் நார்மலா தொடங்கிட்டாங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க பப்ளிக் கேதரிங்கும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு என்ன சொல்றாங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து எல்லாருமே வேக்சினேஷன் பண்ணாதான் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பாதிப்புல இருந்து தப்பிச்சுக்க முடியும் அதே நேரத்தில் பீப்புள் வந்து அந்த செகண்ட் வேவ்னுடைய இம்பாக்ட மறந்துட்டு மறுபடியும் இப்ப வந்து ஃப்ரீ ஃபுளோவா மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லைங்க எல்லா நாடுகளையுமே இனிமேல் வந்து கேசஸ் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒரு ஸ்டடி ரிப்போர்ட்டும் சொல்லிருக்காங்க எல்லா டைம்லயுமே மாஸ்க் போடுறதும் அந்த சோசியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பா மெயின்டைன் பண்றது மாஸ்க்கு வந்து போடணும் பேருக்கு போடுறது எப்படி அதே பிகினிங்ல ஒரு ஹைஜீனோட இருந்தோமோ தேவைக்கனா மட்டும்தான் வெளியில போகணும் இல்லனா வெளியில போக கூடாது அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வேவ் வந்தாலும் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க நாலாவதா நம்ம பேசுறது பாத்தீங்கன்னா கேரளாவை அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய ஜிகா வைரஸ் கேரளாவில இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு வந்து ஜிகா வைரஸ் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ரத்த மாதிரிகள் பிளட் சாம்பிள்ஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி புனே அங்க அனுப்பிச்சிருக்காங்க அதாவது ஜிகா வைரஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில உகாண்ட பகுதியில ஜிகா ஃபாரஸ்ட் அந்த ஃபாரஸ்ட பேஸ் பண்ணி தான் நேமிங் பண்ணிருக்காங்க அதாவதுங்க மஸ்கிட்டோ பகல் நேரங்கள்ல கடிக்கக்கூடிய அந்த கொசு எப்படி டெங்கு எல்லோ ஃபீவர் இதெல்லாம் கிரியேட் பண்ணதோ அதே மாதிரி தான் இந்த ஜிகா ஃபீவரையும் வைரஸ் கிரியேட் பண்ணுதுங்க இந்த ஜிகா வைரஸ் வந்து எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாவி விரிடியே அப்படிங்கிற ஒரு வைரஸ் ஃபேமிலியை சேர்ந்ததுங்க இது பகல் நேரத்துல கடிக்கக்கூடிய தான் ஸ்ப்ரெட் ஆகும் நாம வந்து இந்த ஜிகா வைரஸ்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டே டைம்ல மஸ்கிட்டோஸ் வந்து நம்மள சுத்தியும் கடிக்காம பாத்துக்கணும் வீடுகளை வந்து சுத்தமா வச்சுக்கணும் மழை நீர் வந்து தேங்காம நம்ம வந்து எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறோமோ அவ்வளவு தூரம் இந்த நோயிலிருந்து நம்மள பாதுகாத்துக்கலாங்க இந்த ஜிகா வைரஸ் வந்துச்சு அப்படின்னா நல்ல ஹை ஃபீவர் வந்து ரெட்டிஷ் கலர் ரேஷஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் சிம்டம் சொல்லி இருக்காங்க ஜென்ரலா கேரளாவில பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஜாஸ்தியா பெஞ்சுகிட்டு இருக்குங்க சோ அந்த மாதிரி மழை காலங்கள்ல சில டிசீஸ் வந்து ஸ்பிரெட் ஆகிறது இயற்கையான விஷயங்கள் தாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோஸ் வந்து அதிகமாகும் போது டெங்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கணும் எந்த எந்த இருந்தாலும் பீப்புள் வந்து டே டைம்ல கடிக்கக்கூடிய அந்த ஏடிஸ் மஸ்கிட்டோஸ்ல இருந்து உடம்ப பாதுகாத்துக்கணும் அந்த நெட் எல்லாம் வீட்டுல யூஸ் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு எந்த குப்பையும் கூலமும் தேங்காம பாத்துக்கிறது தான் நல்ல விஷயங்க இவ்ளோ நேரம் நம்ம பேசின இந்த நாலு முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேங்க இந்த மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம மறுபடியும் சந்திக்கிறங்க கீப் சப்போர்டிங் அண்ட் கீப் வாட்சிங் தேங்க்யூ நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல பேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ் அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றேங்க சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோங்க